Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு நான் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ரெண்டு சின்ன சைஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் நம்ம ரெடி பண்ண மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்படி நம்ம செய்யும்போது சிக்கன் வறுவல் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷமாகவே நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன்லேருந்து ஓரத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சிக்கன் வறுவலை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதமோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.